நாம் உடனும் பிறந்திருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த பேஷண்ட்டை நிறைய கன்வின்ஸ் பண்ணி அதனால பொறுமையா ட்ரீட்மெண்ட் எடுமா, என்ன நம்புறியா, என்ன நம்புறனா நான் சொல்றதை கேட்டு ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணேன். அப்படின்னு நீங்க எழுத்து போனோம் பேஷண்ட்டை 6 மாசம் 1 வருஷம் எழுந்துட்டு போகும்போது தான் அப்புறம் ரிசல்ட் கிடைச்சாலும் வேணாம் நீங்கள் தான் தெய்வம்ன்றாங்க. ஸோ இந்த குழந்தை பேரின்மையை பொறுத்த வரைக்கும், பெண்கள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சவால்கள் இருக்குது. கட்டிகள், அதே மாதிரி இடுப்பு வலி, அடிவயிற்று வலி, மூட்டு வலி, நிறைய லேடிஸ் சொல்லுவாங்க மூட்டு வலிக்குது, 40 வயசுலேயே மூட்டு வலி, நடக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க உடம்புலையும் இந்த மாதிரி ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருக்கலாம். அதில் சைட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு புற மருத்துவத்தையும் காட்டியிருக்கு. ஒவ்வொருக்கும் புற மருத்துவம் முக்கியம். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, பிசிஓடி கேஸாக இருக்கட்டும், ஃபைப்ராய்டு கேஸாக இருக்கட்டும், வேறு எந்த ஹார்மோன் இம்பாலன்ஸாக இருக்கட்டும், பெண்களுடைய சாஃப்ட் பார்ட்ஸ், உதாரணமாக அடி வயிறு மார்பகம், அதில் ஒரு அரை மணி நேரம் மசாஜ் பண்ணிச்சிடணும். அவங்கக்கிட்ட தைலத்தை கொடுத்து மசாஜ் பண்ணி ஒத்தடம் கொடுங்க. அதை சேர்த்து அவங்க செய்யும் போது தான் சீக்கிரமாக நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. அதான் சித்தர்கள் அகமருந்து 32 சொன்னதோட புறமருந்து 32 சொல்லியிருக்கிறாங்க. புறமருந்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம சித்த மருத்துவ சிகிச்சையில் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். ஒத்தடம் கொடுக்குறது, மசாஜ் பண்ணி ஒத்தடம் கொடுக்குறது எந்தெந்த கண்டிஷனில் அப்படின்னா, ஒரு பெண்ணு குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அதிகமான உடலடையோடு இருக்கிறாங்க, அடி வெயில் லைன்ஸ் இருக்கு அப்படின்னா, அவங்க தொப்பையை சூக்கிறதுக்கு, அது தொப்பை அவங்க திருப்பி அழகாக மாற்றுறதுக்கு, நம்ம அப்படி விளம்பரமே பண்ணிடலாம். உங்கள் பழையபடி நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இளமையும் உங்களுக்கு நான் திருப்பி தர்றேன், நீ ட்ரீட்மெண்ட் எடு, உங்களை இளமையாக இல்லை அப்படின்னு சொன்னால் வந்துடுவாங்க, அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸில் போய் எல்லா விதத்தையும் நம்ம கரெக்டாக நம்மளே அவங்க வாரத்துக்கு ஒருத்தர் வர சொல்லி அட்மிட் பண்ணி நம்மளே நம்மளுடைய மேற்பார்வையிலே அவங்களுக்கு அகஸ்தியர் குழம்பு கொடுக்கணும். ஒரு பெரிய மருந்துமா நீ வீட்டில் வச்சு சாப்பிடக்கூடாது, 3 நாள் நீ தங்கி தான் அந்த மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள அவங்க ஸ்டே பண்ண வச்சு 3 நாள் அகஸ்தியர் குழம்பு கொடுக்கணும். அந்த 3 நாள் 1 வாரம் மசாஜ் கொடுக்கணும், போயிட்டு வா, 1 வாரம் கழிச்சு திருப்பி வா. இப்படி நம்ம அவங்கள கரெக்டாக நம்ம லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை கொண்டுட்டு போகும்போது நமக்கு வந்து மருந்து நல்லா வேலை செய்யும். இப்போ யூட்ரின் டியூப்பு தான் நமக்கு ஒரு கரு முட்டைக்கும் விந்தணுவும் சேரக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. காதலர் பூங்கான்னு பேர், டியூப்புக்கு என்ன பேருனா காதலர் பூங்கா, அங்கே தான் கரு உருவாகுது. ஸோ உருவான கருவை மெல்ல டியூப் தான் ரொட்டேட் பண்ணி மறுபடி கருப்பைக்கு கொண்டுட்டு வந்து அங்கே பதிச்சு வந்து கருவாக வளர வைக்கிறது. அதனால தான் நிறைய பேருக்கு டியூப்பில் அந்த உருவாகக்கூடிய அந்த குழந்தை ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னால மூவ் ஆகி கர்ப்பைக்கு வராமல் டியூப்லேயே பெருசாக ஆரம்பிச்சு. ஸோ டியூப்பு வந்து இந்த டியூப்புகளுடைய அடைப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு பின்னாடி நிறைய மருந்துகள் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் மருந்துகள், டியூப்பு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பேரிசு திக்கு அப்படிலாம் கிடையாது, படத்தில் காட்டுற மாதிரி முடியினுடைய திக்னஸ் தான் அந்த டியூப். அது எப்படின்னா, நாளடைக்கு ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருந்திருக்கலாம். இப்போ நம்ம சொன்னேன் லுக்கோரியா போய் டிஸ்சார்ஜ், ரொம்ப வருஷமாக அவங்க வெள்ள போக்குறது இருந்திருக்கலாம், அவங்க கவனிப்பாங்க விட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, கிருமிகள் உள்ளே போய் நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க கர்ப்பப்புழு மலட்டு புழுன்னு சொல்கிறாங்க இண்டிகேஷனில். ஸோ இந்த புழுக்கள்லாம் உள்ளே போய் அவங்களுக்கு அந்த டியூப்பை வந்து பிளாக் பண்ணிடுது. ஸோ அதே டியூப் பிளாக்காக நமக்கு மருந்துகள் மூலமாக நம்ம கரைச்சிடலாம். இது வந்து நம்ம சித்தர்கள் சொல்லலை, வேர்ல்டு வைடு லேடிஸ்க்கு இதுதான் ட்ரீட்மெண்ட்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை இருந்துச்சா ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் லேடிஸ்லாம் டெஸ்ட்டை போகிறாங்க, நான் ஹெல்த்தியாக இருக்கணும் டாக்டர் எப்படி நான் மேனேஜ் பண்ணுறதுன்னா, உலகம் முழுவதும் மருந்து மாத்திரைகள் கொடுப்பதில்லை தெரியும் நம்ம எல்லாருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் தான் மருந்து மாத்திரைகளாக கொடுப்பாங்க, கனடாவில் மருந்து மாத்திரைகள் கொடுப்பதில்லை, அமெரிக்காவில் மருந்து மாத்திரைகள் கொடுப்பதில்லை, நிறைய டிசீஸ்க்கு அவங்க மருந்து மாத்திரைகளே கொடுக்கறதில்லை. உடனே அவங்க சொல்லக்கூடியது இதை நம்ம சித்தர்கள் நோய் வராமல் தடுக்க சொன்ன வழிமுறைகளை தான் சொல்கிறாங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல ஹெல்த்தி டயட்டாக எடுங்க, நல்லா மூச்சு பயிற்சி பிராணாயமாக பண்ணுங்கள், இது யோகா கிளாஸுக்கு போங்க, பாடியை மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ அதே தான் அதான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த ஸ்லைடில் கொண்டிருக்கிறேன். ஸோ இதுதான் உலகம் முழுவதும் பெண்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் ஹர்ப்ஸ் எடுங்க அப்படின்னு பேசுகிறேன். சரி, இப்போ நம்ம சித்தர்கள் சார் சொன்ன மாதிரி பெரிய சயின்டிஸ்ட்,
உலகத்தையே அடக்கி ஆளக்கூடிய சயின்டிஸ்ட் சித்த மருத்துவம் சித்தர்கள் அவங்க அப்பவே என்ன சொல்லிட்டாங்கன்னா இதில் உள்ள அத்தனையும் அதில் அடங்கிடுது. விசைத்ததோட பெண்மனடி எங்கும் இல்லை அகஸ்தியர் கற்பக்கொள் பாட்டில் எதனாலே மரணான செய்தி கேடு பேயாலும் பித்தத்தாலும் பெய்யின்னு சொல்றது மனநோய்கள் பெண்களுக்கு. பெண்கள் முதல்ல திருந்தணும் சொசைட்டில. பெண்கள் நல்லானாதான் பெண்கள் வீட்டின் கண்கள். பெண் அதான் மனைவி அமையதெல்லாம் இறைவன் பொறுத்தவரும் சொல்லி வச்சான். பெண்கள் எந்த அளவு பெருந்தன்மையா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காருல்ல அறம் பொருள் இன்பம். அப்படி ஒரு பெண்ணு அந்த அறம் பொருள் இன்பம் அப்படி குடும்பத்தை எந்த பெண் கொண்டுட்டு போறாளோ அவளுடைய அவளுக்கு இந்த மனநோய்கள்லாம் வராது. ஸோ அந்த பேயாலும் மனநோய் பித்தத்தாலும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அடிமீறி நொந்து வரும் வாய்வாலும் அதான் நம்ம சொல்ற கர்ப்ப வாய்வு. அடுத்து கீழே வரக்கூடியது கர்ப்பப்புழு. கர்ப்பப்புழு நம்ம திருப்பி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம மலைவை பாதித்த இல்லாம அதுக்கு இண்டிகேஷன். மலைவை பாதித்த இனத்தை கர்ப்பப்புழுல கொடுத்தா குழுக்கள் செத்து போயிடும் சொல்றாங்க. மலைவை பாதித்த இல்லாம் லவண குணாதித்த இல்ல ரெண்டும் கர்ப்பப்புழுக்கு இண்டிகேஷன் இருக்கு இந்த புக்கில். கிரகத்தாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிணியாலும் வைசூரியாலும் நிறைய பெண்களுக்கு ஒரு சின்ன வயசா இருக்கும்போது வைசூரி வந்திருந்துச்சு அப்படின்னா அவங்க பின்னாடி இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அவங்களுக்கு ஏற்படும். அப்போ என்ன இதுக்கும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க வைசூரி எதுவும் பெண்களுக்கு இருந்துச்சு இதுன்னு தெரிஞ்சா அந்த வைசூரிக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை நீ ஃபஸ்ட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கருத்தரிக்கிறவங்களுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் லைட். இது வந்து ஒண்ணுமே இல்லை நாங்கள் உங்களை மாதிரி என்னுடைய கடந்த காலம் உங்களுடைய எதிர்காலம் இந்த 28 வருஷமா தெரு தெருவா ஊரூரா சுத்தி மருந்துகள் கண்டுபிடிச்ச மருந்துகள் இந்த புக்குல இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். எங்களுக்கே இல்லை நம்ம சித்தா புக்குல இருந்து தான் அத்தனையும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம் நாட்டு வைத்தியத்தில் இது எடுத்த மருந்து கார்சினோ கேப்சூல்ஸ்னு பேர் கொடுத்துருக்குறோம். இது என்னன்னா சண்டபாத சந்திரம் தான். சண்டபாத சந்திரமும் திரிக்கடைக்கு சொல்றோம். அது கருப்பைக்கு நல்ல மருந்து. பலராமைய அனுபவ வைத்திய முறைகள்ல இருந்து கர்ப்பகந்தி ஆயில் கர்ப்பகந்தி ஆயில் கருமுட்டை வளர்ச்சிக்கு நம்ம படிச்சிருக்கோம். அதாவது கந்தகமும் மெயினான சரக்கே ரொம்ப ஈஸி வெறும் பூண்டு கந்தகம் பூண்டு நல்லெண்ணெய் மூணு தான் ஈஸியா வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். ஆனா சித்தர்களால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எந்த மருந்தும் மூணு நாள் கொடுத்தா போதும்ப்பா அப்புறம் மருந்து தீட்டு வராதுப்பா குழந்தை உண்டாயிருப்பான்னு சொல்லுவாங்க. அது சாத்தியம் இல்லை. மூணு நாள்லாம் நீ பத்தாது குழந்தை உண்டாகிறதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டி இருக்கு. கர்ப்பகந்தி ஆயில் கேப்சூல் கரெக்டாக பீரியட்ஸ் ஓட்டி முன்னாடி அஞ்சு நாள் பின்னாடி அஞ்சு நாள் பத்து நாள் சாப்பிடும். மீதி நாள் மற்ற மருந்துகள் காசினோ கேப்சூல்ஸ் அது இது மற்ற மருந்துகளை மீதி நாள் நம்ம கொடுத்துக்க வேண்டியது. அடுத்த அது மாதிரி கண்ணுசாமி பரம்பரை வைத்தியத்தில் உள்ள கற்றாழ லேங்கியம் அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாம் குணமாகும்னு அதில் போட்டிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அகசிய வைத்திய எடுத்த சுத்தத்தை எடுத்த விழுதி எண்ணெய் விழுதிகேஸ்வரர் அப்படின்னு சிவனுக்கு ஒரு பேர் உண்டு. நிறைய பேருக்கு தெரியாது விழுதிகேஸ்வரர்னு சிவனுடைய பேர் பேர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அவருடைய பேர்லயே கொடுத்துருக்கிறார் ஒரு எண்ணெய் அதே வெளியில படர்ந்து இருக்கும். ஸோ அந்த மருந்து இந்த நம்ம மாதவிடாய் பிரச்சனையெல்லாம் மெயினாக நீங்க சொன்னீங்க அதாவது மால் யூட்ரஸ் வளர்ச்சியே இருக்காது யூட்ரஸ் அந்த யூட்ரஸ் கண்டிஷன்ல அதை நம்ம தொடர்ந்து கொடுத்தோட வெறும் சிங்கிள் மூலிகை தான் மூலிகையோட நாலு மருந்து சேர்றதுதான் அதை விழுதி இலையை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி காட்டிருக்கிறோம். அது வந்து இந்த கர்ப்பப்பையை நோயப்படமா இருக்குது. நெக்ஸ்ட் அங்கே பிசிஓடி கேப்சூல்ஸ்னு ஒன்று போட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கலர்ச்சி சூரணம். கலர்ச்சி சூரணம் எல்லாருக்கும் தெரியும். கலர்ச்சி நாலு பங்கு எடுத்தோன்னா ஒரு பங்கு மிளகு 400 கிராம் கலர்ச்சி சூரணம் 100 கிராம் மிளகு ரெண்டே வறுத்து பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிட்டு அந்த சூரணம் கூட அதில் நாலில் ஒரு பாகம் சண்டமார்த்தத்தை கலக்கணும். சண்டமார்த்தத்தில் நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கு எல்லாம் படித்தவங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதில் இது சர்ஜிக்கல் சண்டமார்த்தம்னு இதுக்கு பேர் வச்சுருக்கோம். நீங்கள் சொன்னீங்க மூலத்தில் ஏற்படக்கூடிய கட்டியை கரைச்சிருது அப்படின்ட்டு. ஸோ அந்த சர்ஜிக்கல் சண்டமார்த்தம் அந்த மூலத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகளுக்கும் நல்லா வேலை செய்யும். அப்போ கர்ப்பப்பையிலையும் வரக்கூடிய அந்த கட்டிகளுக்கும் அடிநோமாமயம் அந்த கட்டிகளுக்கும் நல்லா வேலை செய்யும். ஸோ அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணசாமி பரம்பரை வைத்தியத்தில் கரிய கோல மெழுகுன்னு ஒரு மருந்து இருக்கும். அதைத்தான் நாங்கள் அடினோ சக்தினு பேர் கொடுத்துட்டோம். கரிய கோல மெழுகு லவங்கப்பட்ட சூரணம் அன்னபேதி செந்தூரம் கரிய கோலம்
அண்ணன் பேதியை வறுத்து செஞ்சுரும், நல்லா அந்த பேதியை வறுத்துடணும். வறுத்துட்டு லவங்கப்பட்டையை பொடி பண்ணிக்கணும், அண்ணன் பேதியை வறுத்ததை பொடி பண்ணிக்கணும். இதை மூணையும் கலந்து வச்சு கேப்சூல்ல போட்டு வச்சு. இது வந்து அவங்க எது சொல்லியிருப்பாங்க சித்தர்கள், ஒரே மாதம்தான் சொல்லியிருப்பாங்க, அடுத்த மாதமே கன்சியூம் ஆயிடும் சொல்லியிருப்பாங்க. பட் இது ரொம்ப சீப்பு, இந்த மெடிசன்ஸ் ரேட்டு கம்மி. என்கிட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஷ்டமாக ஒரு டீச்சர் வந்தாங்க, ரொம்ப ஏழை, அவங்க காசு கொடுக்க முடியாது, அவங்களுக்கு ஃப்ரீயாக மருந்து கொடுக்குறதுக்கு நான் வசதி இல்லை, நான் ஏழை, 28 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிச்சை எடுத்துட்டு திரிகிறேன், கருத்துல நான் எப்படி அவங்க மருந்து கொடுக்க முடியும். ஆனால் இந்த மருந்து செஞ்சு வச்சிருந்தேன், ரொம்ப சீப்பு, வெறுமனம் லவங்கப்பட்ட சூரணும் அந்த கறியை குளத்தை இடிச்சு பொடி பண்ணி அன்னப்பேதியை அன்னப்பேதியெல்லாம் வேட்டிச்சிட்டு தான் ஒரு கிலோவே 60 ரூபாய் 70 ரூபா தான் வரும். வறுத்து எடுத்துட்டோன்னா செந்தூர் அடி அதை மட்டும் கொடுப்பேன், 50 ரூபாய் வாங்கிட்டு போவாங்க. கரெக்டாக 10 நாளைக்கு ஒருத்தர் 50 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவாங்க. கரெக்டாக 6 மாதம் கழிச்சு 42 வயசு அதுவும் குழந்தை உண்டாகி அந்த ஏழையால் இன்னைக்கு நான் பணக்காரி ஆயிட்டேன். நிறைய பேருக்கு அவங்க சொல்லி அவங்க போன காசு கிடையாது, நிறைய வாங்க மாட்டாங்க, போங்க அப்படின்னு பிடிச்சி பிடிச்சி நீங்கள் பின்னாடி இருந்து தள்ளி விட்டுட்டு. இதுதான் சார் சொன்னாரு, சித்தர் சித்தர்களை நம்பினவங்களே, சித்த வைத்தியத்தை நம்பினவங்களே சித்தர் கைவிட மாட்டார்னு சொன்னாங்க. அதான் இதில் நீங்கள் வந்து யோசிக்கணும். இதான் வந்து இன்னும் ஹர்ப்ஸ் இதெல்லாம் நீங்கள் மூலிகை புக்கை பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ஒவ்வொரு வித கர்ப்ப நோய்களை குணமாக்கணும்னு போட்டுக்கிறாங்க. இவ்வளோ மூலிகைகளும் நம்மளுடைய நூல்களில் இருக்கு. நெக்ஸ்ட்ல அதே மாதிரி அவ்வளோ நூல்களில் இன்னும் கர்ப்பப்பை பற்றிய நிறைய விஷயங்கள் அப்படியே இருக்கு, அந்த நூல்கள் எல்லாம் படிச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து இன்னைக்கு நம்ம சொல்லல நிதப்பச்சூளைங்கிறாங்க, கற்பச்சூளை, தூரச்சூளை, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் என்னென்ன அப்படி இன்னும் ஆழமா நம்ம ஒவ்வொருத்தரும் இனிமேல் ஒரு ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் சார், இப்போ இது வந்து வேற எங்கேயும் இருந்து நான் எடுத்த பாட்டு கிடையாது, சித்த மருத்துவாங்க சுருக்கத்துல எடுத்த பாட்டு தான், சரிங்களா? அந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்கு, வைத்தியம் அறிய வேண்டியது என்ன சொல்லுங்க பாக்கலாம். 5 விஷயம், வைத்தியம் தெரியலனா நீ வைத்தியம் இல்லை, மூட்டை கட்டிட்டு போயிரு, யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் சித்த வைத்தியம். என்ன சொல்லுங்க பாக்கலாம், ஜோதிடம், பஞ்சபட்சி, துணங்கிய சரணூர் மார்க்கம், கோதிரு வகார வித்தை, குறுமுடி ஓசு பாடல், இதெல்லாம் கண்டிஷன்கள், அகத்தியர் கண்ணம் காண்டம், இதெல்லாம் அறிந்தவனே வைத்தியனாவா? இத்தனையில் உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? நீங்க என்ன பண்றீங்க, சுகர் பாரு, பிபி பாரு, கொலஸ்ட்ரால் பாரு, மெல்ல 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 சர்ஜரி பாரு போறீங்க. இது யார் தப்பு? ஒழுங்கா நம்ம பாட்டை படிக்கல. என்ன சொல்றீங்க, ஸ்கூல் பாடமே நிறைய இருக்கு, இத ஜோதிடம் நீ எங்க போய் கத்துக்கிறது? முதல்ல ஜோதிடம் உண்மையா இல்லையா? கிரகங்கள் உண்மை, மனிதர்கள் உண்மை, அப்ப எப்படி ஜோதிடம் மட்டும் உண்மை இல்லாம இருக்க முடியும்? ஜோதிடம் பாக்குறவங்களாம் தப்பு பண்றாங்க. நம்ம ஜோதிடத்தை நீ பிராக்டிஸ் பண்ண வேண்டாம், உடைய மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணிக்கோ. ஜோதிடம் அழகா ஒருத்தர் கரெக்டர் நான் துள்ளிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எந்த சூரியன் அதிகமா இருக்கு, ஒருத்தர் சாந்தமா இருக்காருன்னா இந்த சார் சாந்தமா பேசினாரு, அப்ப சந்திரன் ஆதிக்கம் அதிகமா இருக்கு, ஒருத்தர் இப்படி இருக்கிறாரு, இவர் சந்திரன் உடம்பு இப்படி இருக்கிறாரு, இவர் இதுதான் கோள்கள் நமக்கு என்ன சொல்லுதோ, நம்மளுடைய உடம்புல என்ன ரியாக்ட் பண்ணுதோ அதுதான் நமக்கு நோய். நூறுதி தானே கரெக்டா சொல்லிடலாம் நோயை. இது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னுட்டு, பட் இது சித்தர்கள் மட்டும் சொல்லலை, உலகத்துக்கே நவீன மருத்துவம் இருக்குது. அந்த நவீன மருத்துவ தந்தை ஹிப்போக்ரேட்டஸ் சொல்லியிருக்கிறாரு, வேணா ஹிப்போக்ரேட்டஸ் வாழ்க்கையை வரலாறு எடுத்து படி. ஜோதிடம் அறிந்தவனே வைத்தியன்னு சொல்லியிருக்கார், ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவரே சொல்லியிருக்காருன்னா உண்மை இல்லாமல் சொல்லலாம் ஒரு விஷயத்தை. சில குறிப்பிட்ட திசைகள் வரைக்கும் சிலருக்கு சில நோய்கள் இருக்கதான் செய்யும், அப்போ பேஷண்ட்டை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணும் அப்படின்னு சார் சொன்ன மாதிரி கம்மி விலை மருந்து. இந்த குறுந்தொட்டி வெறிச்சோடு இருந்தால் 50 ரூபா, ஒரு வாரத்துக்கு 50 ரூபா சாப்பிட்டுப்பா, அப்படி குறைந்த விலையுள்ள மருந்தை கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டுட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு திசை நல்லா உடனே நம்ம மருந்து கொடுத்துட்டோன்னா மருந்து வந்து நல்லா வேலை செய்யும் பேஷண்ட்டுக்கு. நம்ம எல்லாரும் இப்போ பிஸ்னஸ் பீப்புளாக மாறிட்டாலும் எங்கே இப்படிதான் வைத்தியம் பண்ண முடியும்? வந்தானா டக்கு டக்குன்னு எழுதி கொண்டா 500 ரூபா கொண்டா 1000 ரூபா கொண்டா, ஆனால் உண்மை வந்து இதுதான். ஸோ இது வந்து இன்னும் நீங்கள் ஆழமாக உங்களுக்கு இதில் கூட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் ஜோசியர்கிட்ட
ஒரு பேஷண்ட் கொண்டு வரான், எப்பா உன் ஜாதகம் கொண்டு வா, அப்படி அவன் சந்தோஷப்படுவான், டாக்டர் உன் ஜோதிடம் தெரியுமா, ஓ நான் ஸ்பெஷலிஸ்ட். அதனால அவன் ஒரு நாள் வெயிட் பண்ணு, ஒரு நாள் இந்த மருந்து சாப்பிடு, த்ரீ டேஸ் நான் ஒரு ஜாதகத்தை எல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சு ஒரு சூப்பர் மருந்து நான் தயாரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் கழிச்சு நீங்க கொடுத்த மருந்தெல்லாம் அவன் சாப்பிடுவான். ஜாதகத்தை கொஞ்சம் ரெண்டு பாயிண்ட் ஹைலைட் பண்ணணும். நம்ம வருங்காலத்தெல்லாம் சொல்ல வேண்டாம், ஆயுளெல்லாம் சொல்ல வேண்டாம், அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ உனக்கு கிரகம் இப்படி இருக்கு, இப்போ இந்த பிரச்சனை வரும், அடிக்கடி வயிறு பிரச்சனை வருதா, ஆமாம் டாக்டர், ஏன்னா ஜாதகத்திலையும் வாதப்பித்த கபம் பஞ்சபூதம் எல்லாம் இருக்கு, சரராசி ஸ்திரராசி உபயராசி நம்ம எல்லாமே நம்ம சித்த மருத்துவத்தில் படிக்கிற அத்தனை விஷயங்களும் ஜாதக கட்டத்தில் அடங்கியுள்ளது. எல்லாரும் மருத்துவர்கள் உட்கார்ந்து இருக்கிறோம்னா நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய ஜாதகத்துல கண்டிப்பா சூரியன் புதன் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் சூரியன் புதன் நல்லா இருந்தா மட்டும்தான் மருத்துவத்துக்கு வர முடியும், அது புதன் நல்லா இருந்தா மட்டும்தான் மூலிகை மருத்துவத்துக்கு வர முடியும். புதன் வந்து மூலிகை, பச்சை புதன் வந்து மூலிகை. சோ அதுல நம்ம விடுபட்டு, அதனால எனக்கு ஜோசியம் படிக்க நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க, ஆறு மாசம் நீங்க செலவு பண்ணா போறோம், இதெல்லாம் வெரி இன்டெலிஜென்ட் ஜெர்ம்ஸ். ஆறு மாசம் மெயின் பேசிக் தியரி மட்டும் இல்ல காலேஜ்லயே கொண்டு வாங்க, மெயின் தியரி மட்டும் படிச்சுட்டு அதோட நீங்க அடிஷனல் குவாலிபிகேஷனோட போறீங்கன்னா இன்னும் நிறைய பேஷன்ஸ் நம்ம கவர் பண்ணலாம். சோ ஜோதிடம் வேணும் நமக்கு, பஞ்சபட்சியம் அப்படிதான், ஒருவருடைய பேரை வச்சு ஒருத்தருக்கு ஒரு இதை சொல்லி அதை பத்தி நமக்கு நமக்கே தேவை, அதெல்லாம் நமக்கே இன்னைக்கு நான் வரலாமா போகலாமா செய்யலாமா கூடாது அது நமக்கே அதனுடைய சயின்ஸ் வந்து தேவை. அப்புறம் சரணூல் மார்க்கம் அப்படிதான் சொல்லி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கத்துக்கோங்க. ஸோ இந்த பாட்டுலயும் அதுதான் சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து நாள் பாரு, கோள் பாரு, நட்சத்திரம் பாரு, கிரக உச்ச நீச்சம் பாரு, அதுக்கப்புறம் தான் நீ கையை பாரு, உன் வேர்பாரு தலைப்பாரு கடைசியில்தான் வருது, வேர்பாரு தலைப்பாரு கடைசியில்தான் வருது, ஆனா அதை மட்டும்தான் நீங்க முன்னுரிமை கொடுக்குறீங்க. ஸோ அது ஒரு பெரிய பாயிண்ட். இன்னொன்று கர்மகாண்டுக்கும் ஒரு பிரிவு இருக்கு, சில பேருக்கு நீங்க வந்து அவங்களுடைய கர்ம நிவர்த்தி